வணக்கம், சினிமா பேசுவோம் நண்பா. இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு அப்டேட் வீடியோவாக தான் இந்த வீடியோ வரப்போகுது. அதாவது எந்தெந்த ஆக்டர் அவங்க அடுத்த படம் என்ன இருக்குது, இப்போது அவங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்ட படம் வந்துட்டு எந்த நிலைமையில் இருக்குது, அந்த ரிலீஸ் டேட் எப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு சாட்டர்டேவும் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு சினி அப்டேட்ஸ் ஒரு வீடியோவாக நாங்கள் போட போகிறோம். ஸோ இதுமாரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சாட்டர்டேஸில் தான் நம்ம வீடியோ வரப்போகுது, அந்த சினி அப்டேட்ஸ் விஷயமாக. ஸோ நம்ம சேனலுக்கு எங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சினி அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அப்டேட் எந்த படத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னாக்கா, உலக நாயகன் கமல்ஹாசனோட KH-237 டைரக்டர் வந்துட்டு அன்பரி மாஸ்டர்ஸ்ன்ட்டு போன வருஷம் ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு இப்போ வரைக்கும். பட் இப்போது ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்டேட்னாக்கா, அடுத்த வருஷம் 2025 ஜனவரியிலேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆல்ரெடி அன்பரி மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டராக நிறைய படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அண்ட் விக்ரம் படத்தில் கூட வந்துட்டு இவங்களோட ஸ்கோப் தான் அதிகமாக இருந்துச்சு ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ண போகிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துக்கு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிடுது. ஸோ அந்த இந்த அப்டேட் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் யாரோட அப்டேட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடிப்பு நாயகன் சூர்யாவோட சூர்யா 45 படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி தான். ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு தளபதி 68 தளபதி விஜய் கூட தான் இந்த ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணியிருந்தார். பட் ஒரு சில காரணத்தினால தளபதி விஜய் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. ஸோ அதே ஸ்கிரிப்ட் தான் இப்போது நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு கன்வே பண்ணுங்க, அந்த சூர்யாவும் அந்த படத்துக்கு ஒத்துக்குனார். ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ட்ரீம் வாரியர்ஸ் தான். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர்எம்மன் வந்துட்டு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. அண்ட் சூர்யா 44 இப்போ ஷூட்டிங் வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சூர்யா 44 இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இன்னொரு கொஞ்ச நாளில். ஸோ சூர்யா 44 படத்தில் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சூர்யா 44 வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் சூர்யா 45 வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது உண்மையிலேயே சூர்யாவோட லைனப்ஸ் வந்துட்டு ஒரு தரமான லைனப்பாக வரப்போகுதுன்னு நான் கருதுகிறேன். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஏக்குனர் சங்கர் கூட பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா அண்ட் விக்ரம் வந்துச்சு கொலாபரேட் பண்ணி இந்த வேல்பாரி ப்ராஜெக்ட் வந்துட்டு அவர் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஏக்குனர் சங்கர். ஸோ ஒருவேளை சூர்யா அண்ட் விக்ரம் வந்துட்டு சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வேல்பாரி ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு நல்ல படமாகவும் அமையும், அண்ட் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் படமாகவும் அமையும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாடிவாசல் ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு லாங் பெண்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதை பற்றி என்ன அப்டேட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் அதுக்கும் ஒருக்கான அப்டேட் இருக்குது. ஸோ வெற்றிமாறன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விடுதலை பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த வாடிவாசல் படத்தில் வந்துட்டு ஒரு இன்வால்வ் ஆக போகிறாரு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தான் சூர்யா வந்துட்டு சூர்யா 45 ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாடிவாசலில் கம்ப்ளீட்டாக இறங்க போகிறாரு. இயக்குனர் மணிரத்னம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தக் லைஃப் படத்தில் வந்துட்டு பிஸியாக இருக்காரு, உலகநாயகன் கமல்ஹாசன் கூட. ஸோ மணிரத்னமோட அடுத்த படம் எந்த படமாக வரப்போகுதுனாக்கா, யார் கூட கொலாபரேட் பண்ண போகிறாங்கன்னு அதுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. யாருடன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் ஆச்சுருங்க, அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்துட்டு படம் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 33 இயர்ஸ்க்கு அப்புறமா டைரக்டர் மணிரத்னமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தளபதி படத்துக்கு அடுத்து இப்போது ஒன்று சேர போகிறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம் வரப்போகுதுன்னு இன்னும் அதுக்கான அப்டேட்ஸ் எதுவும் வரல. பட் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா படம் பண்ண போகிறாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் படத்தோட கூலி படம் முடிச்சுட்டு மணிரத்னம் கூட வந்துட்டு சேர போகிறான்னு தான் ஒரு சோர்சஸ் வந்திருக்குது. ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, இன்னும் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு வரதுக்குள்ளே எல்லாமே வரணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மணிரத்னமோட படம்னா ஏஆர்எம்மன் தான் மியூசிக் பண்ணுவார். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஏஆர்எம்மனும் சூப்பர் ஸ்டார் கூட கொலாபரேட் ஆக போகிறாரு. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அனிருத் தான் சூப்பர் ஸ்டார் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த டைம் ஒரு வேறு மாதிரி மியூசிக் ஏஆர்எம்மன் கொடுத்துப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ கடைசியாக ஏஆர்எம்மன் போட்ட மியூசிக்கு சூப்பர் ஸ்டாருக்கு எந்த படம்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.0 படம் தான். அதுக்கப்புறமா எந்த படத்துலையும் இவங்க ரெண்டு இசையமைப்பாளர் ஏஆர்எம்மன் ஆகட்டும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க்கே பண்ணலை. ஸோ தளபதி படத்துக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட்டாக அந்த படம் வந்துட்டு எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் யாரோட அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நடிகர் அண்ட் ப்ரொடியூசரான தனுஷ் தான். ஸோ இவரோட ரீசெண்டாக வந்த படம் ராயன் வந்துட்டு ஒரு நல்ல படமாக எல்லாருக்கும் அமைஞ்சது. ஸோ இப்போது இவர் குபேர படத்தில் பிஸியாக இருக்கிறாரு. இவருக்கு அடுத்த வரப்போகிற படம் யார் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்கனாக்கா அது வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் தனுஷோட படத்தை தயாரிக்க போகிறாங்க. அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் தனுஷோட குபேர படத்துக்கு அடுத்து வரப்போட படம். அண்ட் அந்த படத்தை யார் எழுதி இயக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட் ஒரு நல்ல த்ரில்லராக வந்த
போர் தொழில் படத்தோட இயக்குனர் தான் விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை வந்துட்டு தனுஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாரு. ஸோ ஒருவேளை போர் தொழில் மாதிரி இது ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்குமா இல்லை தனுஷ்க்கு ஏற்ற மாதிரி வேறு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க தான் நம்ம பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏகே இப்போது குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங்கில் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கிறாரு. அந்த ஒரு சில ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தில் உண்மையிலேயே அவருக்கு ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருக்காருன்னு தான் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற அட் த சேம் டைம் ஒரு விண்டேஜ் அஜித்தா பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஸ்டில்ஸ் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த படம் வந்துட்டு பொங்கலுக்கு வரப்போகுது. ஸோ இதுவும் விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அஃபிஷியாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ஒரு சில ரீட்டர்ஸ் ரீசெண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்துட்டு அதாவது விடாமுயற்சி படம் வந்துட்டு பொங்கல் தான் ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பொங்கலுக்கு வந்துட்டு அஜித் படம் கூட சேர்ந்து மோத போகுதா இல்லை விடாமுயற்சி இன்னும் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் வரப்போவே இந்த படம் வந்துட்டு இப்போ 2025 பொங்கல் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ஒருவேளை பொங்கலுக்கு ஒரு ஏகே ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு டபுள் ட்ரீட்டாக வரப்போதா இல்லை விடாமுயற்சி வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தான் தெரியல. அதை நம்ம பொறுத்துல தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இங்கே அஜித்தோட அப்டேட் அடுத்த அந்த குட் பேட் படத்துக்கு அப்புறமா வரப்போகிற ஒரு படம் எந்த யாருக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம்னாக்கா அது சிறுத்தை சிவா தான். ஸோ சிறுத்தை சிவா ஏகே 64 வந்துட்டு சிறுத்தை சிவா தான் டைரக்டராக இருக்க போகிறான்னு இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னாக்கா அது சன் பிக்சர்ஸ் தான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வீரம் வேதாளம் விவேகம் அண்ட் இந்த விஸ்வாசம் வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருந்துச்சு. ஏகே ஃபேன்ஸ்க்கு பிடிச்சமாக இருந்துச்சு. பட் விவேகம் படம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக போகலை. ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கனாக்கா ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுங்க. ஒரே இந்த காம்பினேஷன் பார்த்து நிறைய பேர் சலிச்சு போச்சு அந்த டைமில். என்னை கேட்டிங்கனாக்கா போன டிக்கெட்டில் வந்துட்டு ஏகே பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த டேரக்டருக்கும் சரியாக ஒர்க் பண்ணல, வெறும் சிறுத்தை சிவகம் மட்டும் தான் ஒர்க் பண்ணார். ஸோ இப்போது அடுத்து வரப்போகிற படம் வந்துட்டு எப்படிப்பட்ட படமாக வரப்போகுதுன்னு தெரில, அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எங்கேயாவது பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல்லையும் அதை பற்றி ஒரு ஹிடன் டீட்டெயில் போட்டிருக்கோம் அண்ட் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ வேட்டின் படம் ஒரு டீசெண்டான ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்குது. தோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் மிக்ஸ் ரிவ்யூஸு, செகண்ட் ஆஃப் ரொம்ப லேக்காக இருக்குது, ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சரியாக டம்மியாக விட்டுருக்காங்கன்ற ஒரு இதுனா தான் இருந்தாங்க கூட ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவர் அடுத்து வரப்போகிற கூலி படத்தில் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 3 வாரத்தில் வந்துட்டு கூலி படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஸ்ருதி ஹாசன் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஸ்ருதி ஹாசன் பார்த்தீங்கன்னாக்கா அப்ராடில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கூலி படத்தோட ஒர்க்குக்காகவே ஸ்ருதி ஹாசன் வந்துட்டு இப்போ ஃபாரின்லேருந்து வரப்போகிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ருதி ஹாசன் வந்துட்டு அவங்களோட போர்ஷன்ஸ் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தில் நிறைய காஸ்டியூம்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அதை தான் நம்ம பொறுத்துன்னு பார்க்கணும். அண்ட் இந்த கூலி படத்தில் இன்னொரு பெரிய மிகப்பெரிய அப்டேட்டும் வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பாலிவுட ஸ்டாராக சொல்லப்படுற அமீர் கான் வந்துட்டு இந்த கூலி படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, மலையாளம் ஆகட்டும் கன்னடா ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும், அட் த சேம் டைம் பாலிவுட் கூட வந்துட்டு இப்போ கொலாபரேட் ஆகுது. ஸோ இப்போ இதே மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஜெயலர் படத்தில் கூட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட் ஆக்டர்ஸும் அந்த படத்தில் இருந்தாங்க. ஸோ ஒருவேளை இந்த கூலி படத்தில் வந்துட்டு ஸ்டோரி தரமாக இருக்க போதா இல்லை ஸ்டார் கேஸ்ட் தான் இந்த படத்தில் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ண போதான்னு தெரில. ஸோ எது தான் இருந்தாலும் நம்ம பொறுத்தவரை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சினிமா அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் யாரோட ஆக்டரோட சினிமா அப்டேட்ஸ் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லணும், அடுத்த சாட்டர்டே நான் சொல்லணுன்ட்டு நீங்கள் அதுவும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 11th வந்துட்டு வாழைப்படம் வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வாழைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர்ஸ்லேயே ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு படம். அண்ட் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து பாராட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கனாக்கா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்துட்டு இந்த படத்தை அப்லோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் போய்ட்டு பாருங்கள். அண்ட் அடுத்த சாட்டர்டே இந்த சினி அப்டேட்ஸ் உங்களை பார்க்குற வரைக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சினிமா பேசுவோம் நண்பா.